நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ராம் அருண் கேஸ்ட்ரோ டைரக்ஷனில் காளி வெங்கட் நடிச்சிருக்கிற ஹர்காரா படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கவர்மெண்ட் வேலையில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சேர்ந்த கதை நாயகன் காளி வெங்கட் ஒரு மலை கிராமத்தில் போஸ்ட்மேனாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அந்த ஊர்லேருந்து அந்த வேலையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக அந்த ஊர் மக்களை ஏமாற்றி ஒரு விஷயமும் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் அதே ஊரில் 100 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை தெரிஞ்சுக்கிறாரு கதை நாயகன் காளி வெங்கட். அந்த மாதேஸ்வரன் தான் தமிழ்நாட்டோட முதல் தபால்காரர். அவரோட கதையை கேட்ட பின்னால காளி வெங்கட்டோட முடிவில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாதேஸ்வரன் அப்படி என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன ஆச்சு, காளி வெங்கட் என்ன முடிவெடுத்தாரு அப்படிங்கிற கேள்விகளை சுற்றி நகர்ந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னால இந்த படத்தை பற்றின ஒரு முக்கியமான ட்ரிவியா ஒன்று சொல்லணும். இந்த படம் இப்போ 2023 ஹர்காரா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட, ஒரு 7-8 வருஷம் முன்னால 2014-15 காலகட்டத்தில் இந்த படம் வேற ஒரு பேரில் எடுக்கப்பட்டது. அறிமுக இயக்குனர் ராமு சிதம்பரம் அப்படிங்கிறவர் ஓட்ட தூதுவன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. 2016 காலகட்டத்தில் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உட்பட சில திரைப்பட விழாக்களில் அந்த படம் கலந்துக்குச்சு. ஆனால் அப்போது அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இப்போது 7 வருஷம் கழித்து இந்த படத்தை ஹர்காரா அப்படிங்கிற பேரில் நடிகர் காளி வெங்கட்டை நடிக்க வச்சு கூடுதலாக சில காட்சிகளை சேர்த்து அந்த பழைய படத்துலேருந்து நிறைய காட்சிகளை நீக்கிட்டு இந்த பேரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த பழைய இயக்குனர் ராமு சிதம்பரம் அப்படிங்கிற அவரோட பேரை நீக்கிட்டு முன்னால் அந்த படத்தில் நடித்த, அந்த படத்தை தயாரித்த ராம் அருண் காஸ்ட்ரோ இந்த படத்தில் இந்த புதிய காட்சிகளெல்லாம் டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மலை கிராமம், அந்த கிராமத்தில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள், அங்கே காளி வெங்கட் கஷ்டப்படுறது, அந்த கஷ்டத்துக்கு நடுவிலையும் காளி வெங்கட் அடிக்கக்கூடிய சில லூட்டிகள் அப்படின்னு முதல் பாதி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருந்தது. படிப்பை பாதியில் நிறுத்தி பார்த்துருக்கேன், ஆனால் கையெழுத்தையே பாதியில் நிறுத்தி இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில காமெடி காட்சிகளும் சரி, அதே போல் என்னையா படித்து பார்க்காமலே கையெழுத்து போட்டுட்டு அப்படின்னு கேட்கும்போது, சார் அப்புறம் நீங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு என்ன சார் மரியாதை அப்படின்னு கேட்குற மாதிரி சில மொமெண்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டாவது பாசிட்டிவ் இந்த படத்தோட ப்ரெமிஸ், அதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தபால்காரங்களோட முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை இது. குறிப்பாக மலை கிராமங்களில் தபால் சர்வீஸ்லாம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத சொல்ல நினச்சதை கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் அதை எவ்வளோ எஃபெக்டிவாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. அதை பற்றி பின்னால் பேசுவோம். அடுத்தது இந்த படத்தோட மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட், காளி வெங்கட் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அவர் தான் இந்த படத்தோட பெரும்பகுதியை தன்னோட தோளில் சுமக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப இயல்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில் பற்றி நான் தனியாக சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அநீதி படம் வரைக்குமே பல முக்கியமான கதாபாத்திரங்களில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ், பிலிப் சுந்தர் மற்றும் லோகேஷோட கேமரா ஒர்க். முழுக்க முழுக்க ஒரு மலைக்காட்டுக்குள்ள ஒரு மலை கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த கதையில் சினிமோட்டோகிராஃபியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு. அதே போல் ராம்ஷங்கர் இசையில் அஞ்சல்காரன் அப்படிங்கிற பாட்டும் நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. வேகமாக ஓடுறதுக்கு காலில் தோல் செருப்பு, வழியில் வழிப்பறி கொள்ளையர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்கும் தாக்கிறதுக்கும் கையில் ஈட்டி, வெளிச்சத்துக்கு அறிக்கையின் விளக்கு அப்படின்னு மெயில் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் தபால்காரர்களை வந்து அவங்களோட ஆடை முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட செகண்ட் ஆஃபும், செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த நீளமான கிளிஷேடான சுவாரஸ்யமே இல்லாத ஃப்ளாஷ்பேக் தான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக்கில் புதுசாவோ சுவாரஸ்யமாவோ எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஒரு ப்ரொமோ சாங்கில், குன்னூரில் ஒரு 55 வயசு போஸ்ட்மேன் தாத்தா இப்போ வரைக்கும் தினமும் 15 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்குறாரு, அந்த கிராம மக்களுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு, ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத வெறும் ஒரு 15-20 செகண்டில் பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. அது நிஜமாவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயோ இல்லை இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயோ அப்படிலாம் எந்த ஒரு நல்ல மூமெண்ட்ஸுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷான மூமெண்ட்ஸுமே இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோடில் வரக்கூடிய 3/4 கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் மாதேஸ்வரன், கண்காணி உட்பட பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் ரொம்பவே அமெச்சூராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப கேமரா கான்சியஸாக இருக்காங்க. அதனாலேயே பல காட்சிகள் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பிரிட்டிஷ் பற்றி இவங்க காட்டக்கூடிய சில விஷயங்கள், சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாத்தனமாக மட்டும் இல்லை, ரொம்பவே எக்ஸாஜரேட்டடாகவும் இருந்தது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ரேஞ்சுக்கு தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்கவே எல்லா விஷயங்களையும் ரொம்பவே ஓவர் டூ பண்ணி வச்சுருக்காங்க, தேவைக்கு அதிகமாக இழுத்து வச்சுருக்காங்க, தேவைக்கு அதிகமாக சொன்ன விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான கேரக்டரை கழுவில் ஏற்றுற மாதிரி ஒரு சிஜி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த சிஜி ரொம்ப ரியலாக இருக்கே, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை இன்னும் கொஞ்சம் இழுத்து ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பருந்துலாம் வந்து அப்படியே கொத்தி கொத்தி திங்கிற மாதிரி அதை இழுத்து இழுத்து வச்சுருக்கிறாங்க.
அந்த ஷார்ட்ஸும் நல்லா இல்லை, சிஜியும் நல்லா இல்லை. இன்னொரு சீனில் மாதேஸ்வரனோட மனைவியை வில்லனோட ஆட்கள் சிதையில் உட்கார சொல்கிறாங்க, அதாவது எரியிற விறகுல நெருப்பில் உட்கார சொல்கிறாங்க. அவங்களும் உடனே போய் உட்காந்துடுறாங்க. ஆனால் மாதேஸ்வரன் அவங்கள காப்பாற்ற வந்த பின்னால் கூட அவராக வந்து இவங்களை இறக்கி விடுற வரைக்கும் என்னமோ பெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி எரிய நெருப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காட்சிகளாலேயே நம்மளால் எந்த ஒரு இடத்துலையுமே எமோஷனலாம் கனெக்ட் ஆக முடியலை. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஒரு சீனில் ஹீரோ கேரக்டர் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் நமக்கு அழுக வராட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாவது ஃபீலிங்காவது வரணும்ல, ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதே போல் அவ்வளோ நேரம் அழஞ்சு தெரிஞ்சு மலை ஏறி போய் ஹீரோ கேரக்டர் யாருக்கு கடிதம் கொடுக்க போகிறாரு, அந்த கேரக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. யூஸ்வலாக எப்போவுமே நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ஹர்காரா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்பவே பிலோ ஆவரேஜான செகண்ட் ஹாஃப்னு, ஒரு மிட்லிங்கான என்டர்டெய்னர் தான் இந்த ஹர்காரா திரைப்படம். நம்ம வீடியோக்களில் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நல்ல கதைகள் எல்லாமே நல்ல சினிமாக்கள் ஆகிடாது அப்படின்னு. அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த திரைப்படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஹர்காரா திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. வேதாளம் படத்தில் அழுதுகிட்டே சிரிக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட, அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதத்தால் அந்த சீனும் வேறு சில மாஸ் மொமெண்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்த தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனே ஒரு மாதிரி காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. வில்லனோட அடியால் ஒருத்தன் தலையை ஹீரோ ஏதோ ரப்பர் மாதிரி திருப்பிட்டு இருக்காரு. இந்த போலாசங்கர் படத்தோட டேரக்டர் மெஹர் ரமேஷ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு இன்டர்வியூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதாளம் ஒரு கிரிஞ்சு படம், அதுவும் சாதாரண கிரிஞ்சு இல்லை, 10x கிரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. வேதாளம் கிரிஞ்சு படமா இல்லையா அப்படிங்கிறது வேற டாபிக்கு. ஆனால் இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த தெலுங்கு ரீமேக்கருக்கு பாருங்க, இது உலகமாக கிரிஞ்சு, சகிக்க முடியாத ஒரு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. எந்த ஜூனியர் என்டிஆர் நடித்த படத்தில் நம்ம ஊர் பாஷா படத்தோட கதையை காப்பி அடிச்சு அது அங்கே ஹிட்டான பின்னால் நம்மக்கிட்டே தள்ளிவிட்டாங்களோ, அதே ஜூனியர் என்டிஆர் நடித்த படத்தோட கதையை உருவி அதை நம்ம ஊரில் ஹிட் ஆக்கி திரும்ப அவங்ககிட்டே தள்ளி விட்டுட்டாரு நம்ம சிறுத்தை சிவா. இது ஒரு முழு நீள காமெடி படம் தான். ஆனால் எந்த ஒரு சீன்லையுமே முழு படத்துலையும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பே வரல, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருந்தது. ஆடியன்ஸை கொஞ்சம் கூட மதிக்காமல் எதை எடுத்து வச்சாலும் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் தான் இது. உங்களுக்கு எவனாச்சும் பரம எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நீங்கள் எப்படி கொடூரமாக தண்டிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. இந்த படத்துக்கு அவன் குடும்பத்தோடு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாங்க, கதறியே செத்துருவான்.